அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ள ஐந்தாவது நாளாக படையெடுக்கும் மக்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலேயே வழிபாடு. பீகாரில் பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு இடையில் இன்று கூடுகிறது பாஜக செயற்குழு. நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணியில் இணையலாம் என கூறப்பட்ட நிலையில் செயற்குழு கூட்டம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பு. பாஜக உடனான கூட்டணி பேச்சு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல். தெலுங்கானா உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவிகள் போராட்டம். பல்கலைக்கழக விடுதியில் மர்ம நபர் நுழைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. டெல்லி ஹஷ்ரத் நிஜாமுதீன் தர்காவில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வழிபாடு. இந்திய சுற்றுப்பயணத்தில் ஒரு பகுதியாக தர்கா சென்று பிரார்த்தனை. மகாராஷ்டிராவில் நடைபெற்று வந்த மராத்தா இடஒதுக்கீட்டு போராட்டம் வாபஸ். தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதாக போராட்டக்குழு அறிவிப்பு. மராத்தா இடஒதுக்கீட்டு போராட்டக்குழுவினர் கொண்டாட்டம். தங்களது கோரிக்கைகளை மாநில அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து உற்சாகம். புனித பயணமாக மெக்கா சென்றுள்ள காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. பக்தர்களோடு பக்தர்களாக பிரார்த்தனை. தொழில் முதலீடுகளை ஈர்க்க இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்க்க திட்டம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் நடைப்பயணம். தமிழ்நாட்டிற்கு நியாயம் வேண்டும் என்று கண்ணீர் மல்க அழுத பெண்ணால் பரபரப்பு. சென்னை தியாகராய நகரில் இளையராஜா இல்லத்தில் வைக்கப்பட்ட பாடகி பவதாரணி உடலுக்கு அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி. தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் அமைந்துள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் பவதாரணியின் உடல் அடக்கம் செய்வதற்காக முன்னேற்பாடுகள் தீவிரம். உடல் அடக்கம் செய்யும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4 நாள் அதிகரித்து வரும் பனியின் தாக்கம். பல பகுதிகளில் -3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளதால் மக்கள் அவதி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம். சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் மேக கூட்டங்களை ரசித்தும் உற்சாகம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே டீசலில் தண்ணீர் கலந்ததாக புகார். பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். நீங்க எத்தனை லிட்டர் போட்டீங்க? பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை வைஜெயந்தி மாலாவை நேரில் சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன். வைஜெயந்தி மாலா இல்லத்திற்கு சென்று நேரில் வாழ்த்து.
வேளாங்கனியில் டொனேஷன் கேட்பது போல் வந்து செல்போனை திருடி செல்லும் காட்சிகள். சிசிடிவி ஆதாரங்களுடன் நாகை எஸ்பி அலுவலக சைபர் கிரைம் பிரிவில் புகார். புதுக்கோட்டை மாவட்டம் மலையக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டின் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடம். 26 தங்க பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது தமிழகம். தனது அப்பா ரஜினிகாந்த் சங்கி இல்லை எனவும் அப்படி கூறினால் தனக்கு கோபம் வரும் எனவும் இயக்குனர் ஐஸ்வர்யா பேச்சு. சங்கியாக இருந்திருந்தால் அவர் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் எனவும் விளக்கம். தொடர் விடுமுறையின் எதிரொலியாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள முனியாண்டிசாமி கோவிலில் பிரியாணி திருவிழா. நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள், 200க்கும் மேற்பட்ட சேவல்கள், 3000 கிலோ அரிசியில் பிரியாணி சமைத்து பிரசாதமாக விநியோகம். ஞானவாபி மசூதியில் நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வில் உடைந்த சிவலிங்கம், கடவுளர் சிலைகள் கண்டெடுப்பு, தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கையில் தகவல். மேற்குவங்க ஆளும் கட்சிக்கு சாதகமாக கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி செயல்படுவதாக சக நீதிபதி குற்றச்சாட்டு. மருத்துவ படிப்பிற்காக போலீஸ் ஆதி சான்றிதழ் வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமது உத்தரவுக்கு மீண்டும் மீண்டும் தடை விதித்ததால் வேதனை. சக நீதிபதி மீது குற்றம் சாட்டிய கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணை நடத்த முடிவு. சிறப்பு விசாரணைக்காக இன்று கூடுகிறது உச்சநீதிமன்றம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.